ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட்ஸ் என்னவாக இருக்கும், இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த நிகழ்வுகளையும் வந்து ஒரே வீடியோவில் வந்து கவர் அப் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பசங்க ஜெயிச்சிட்டாங்களா, வாவ், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து வச்சு விட்டாங்க. டென்னிஸ் பேட் எடுத்து டொக்கு 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 டொக்குன்னு தட்டி விட்டு ஒரு அப்டக்கிள்ஸை வந்து தாண்டி போடணும் அப்படிங்கிறதுல. ஸோ அது ஜெயித்த பிறகு வேறு லெவலில் நம்ம ரஞ்சித் சார் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அமோகம், ரஞ்சித் சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே என்டர்டெயின்மெண்ட் முகம் மட்டும்தான் காமிச்சிட்ருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க காப்பாற்றிட்டு எங்களுக்கு இன்னொரு ஒரு முகம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவரும் வந்து சரி ராஜா அப்படின்ட்டுருக்காரு. ஸோ மேபி இன்னொரு முகம் வருமா அப்படிங்கிறது பார்ப்போம். இன்றைக்கி அதுதான் மெயினான டார்கெட்டு. அப்புறம் வந்து இந்த ரூல்ஸு பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா சில்லறத்தனமாக இந்த ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணது, அதெல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் கதைகள் சொன்னாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 கதைகள். ஸோ பவித்ரா, அப்புறம் அன்ஷிதா, ஜாக்லின், சத்யா, ஸோ இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதில் யார் கதையை வந்து ஸ்டாப் பண்ணி பாம் வந்து மாற்றப்பட்டுதா, இல்லை பாம் வந்து கையில் கடைசி தீபுக்கு தான் வச்சுருக்காரா அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தர்ஷிகாவும் கதை சொன்னாங்க அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பயங்கரங்க வர்ஷினின்ற ஒரு பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வந்து பார்க்க முடியாது. கேமரா முன்னாடி 4 மணிக்கு எழுந்துச்சு, எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சிம்பு மாதிரிலாம் பேசிட்டு விரோதி இங்கே இருக்கவங்க எல்லாருமே எனக்கு கேர்ள்ஸே செட் ஆகலைப்பா, என்ன பண்ணுறது, எனக்கு ரெண்டு வீடுங்கிறது தெரியுது பட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது சில்லரை சதா உள்ளாம் போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கரமான பொண்ணாக இருக்கும் போலையே, அதாவது நம்ம சேது சொல்லுவார்ல பயங்கரமான நல்லா இருக்கா போலே அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எப்பா என்ன பொண்ணுடா அப்படின்ட்டு. அப்புறம் காலைல காஃபி போடுறது தெரியாதுன்னு சொல்லிட்டு காஃபி வந்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது சுனிதா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுவும் போட தெரில. கேஸ் ஆன் பண்ண தெரில, பட்டு பட்டுன்னு அடிக்குது, கேஸ் ஆன் ஆக மாட்டேது, என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. அடுத்து சமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க, அங்கேயும் வந்து பாதிலே போயிடுது, நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி கூப்பிட்டு வச்சு நீங்கள் சமைங்க ஒழுங்கு அப்படின்னு சொன்னோடனே தோசை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு டூருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு, சரியா? அந்த லெவலுக்கு வர்ஷினி, ஐயோ இந்த மாதிரி ஒரு பொண்ணா, இப்படி ஒரு பொண்ணு, அதுவும் பிக் பாஸுக்கா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கும் வந்து தான், ஏன்னா நம்ம எல்லோரும் வந்து வைல்டு கார்டு வந்து இந்த மேட்ச்சை திரும்ப போகிறாங்க நினச்சிட்டு இருந்தால் அர்ச்சனா மாதிரி ஒன்று இறக்குவாங்கன்னு பார்த்தா நல்லா கிளாமரு கேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு பூசை நீங்கள் இறக்கி விட்டு டொப்புன்னு வந்து உடச்சிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ருக்காங்க. அது என்னத்தை போக போகுதுன்னு தெரில. அடுத்து இந்த மேனிப்புலேட் யார் ஆகலை ஆகலை அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அருண் மேக்ஸிமம் சொல்கிறாங்க, அருணும் நம்ம முத்துக்குமரன், சரியா? இதில் மெயினாக வந்து இன்னொரு ஒரு பேர் வந்து அடிபடுது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியா, சோயில்டு கார்டு டார்கெட்டு. அதே மாதிரி அங்கிட்டு வந்து மேனிப்புலேட் ஈஸியாக ஆயிடுறாங்கிறப்ப ராயன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. சத்யாவும் ராணவும் தான் ரொம்ப பேர் வந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து மேனிப்புலேட் ஆறவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு வைல்டு கார்டு வைஸ் நார்மல் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த ஃபார்மெட்டில் இந்த கேம் இனிமேல் நகரப்போதா அப்படிங்கிறத ஒரு தெரிந்து பார்ப்போம். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்றீங்கல்ல, வேற எதுவும் இல்லை, சீசன் 7 வைல்டு கார்டு அப்படி தானே வந்தாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அதே டைப்பு தான் இப்பயும் வந்து பண்ண போகிறாங்கிறது தெரியுது க்ளீனாகவே. சரி ஏதோ பண்ணுங்கடா, கடைசி எங்களுக்கு கண்டென்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லணும். கரெக்டாக கண்டென்ட்டை ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஓகே தான், வி ஆர் வெரி வெரி ஃபைன் வித் வைல்டு கார்டு அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் ஓகே, எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த கேம் ஆடிட்டு இருக்கும்போதே ரியா வந்து கொஞ்சம் ரூடு ரூடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கு ஒன்றே வந்து இனிமேல் நான் கொஞ்சம் ரூடை கம்மி பண்ணி பேசுகிறேன், ஆனால் எல்லா இடத்துலையும் பாயிண்ட் வைப்பேன். அப்புறம் கண்டஸ்டன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வைல்டு கார்டு வந்திருக்காங்களே எப்படி இருக்க போதா அப்படி இருக்க போதா, இந்த மாதிரி கேம் பார்த்துருந்தாங்க சச்சனா முத்து ஒரு பக்கம், ஒரு பக்கம் சௌந்தர்யான் சச்சனா ஒரு பக்கம், இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் முத்துக்குமரன் சொல்கிறது ரியா வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் நினச்சிட்ருக்கா, ஆட்டிடியூடாக இருக்கா. அதே மாதிரி அது பேர் என்ன, நம்ம மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் கிடைக்கிற போது டக்கு டக்குன்னு வந்து ப்ளே பண்ணிடுறா, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து ஜெஃப்ரி ஒரு ரூல் போடுறாங்களே அந்த தட்டு கழுவுறது அதுன்னு, இது வந்து ரசிக்கும்படியே இல்லைங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா நமக்கு அதை பார்க்கணுமே தோண மாட்டேது. இவங்க பாட்டு இப்படி போ அப்படின்றான், ஸ்பைடர்மேன் மாதிரி போன்றான்,
பறந்து போன்றான், உட்காந்துட்டு போன்றான், பேசாதன்றாங்க, இதெல்லாம் வந்து ரசிக்கும்படி இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து ஜெஃப்ரிக்கு ரியா வந்து எதனாலும் வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு சுனிதா கூட எனக்கு அப்போஸ் பண்ண அந்த ரூல் வேணாம் பண்ண வேணான்ட்டு, அப்போ வந்து கை தூக்கி நானும் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பக்கம் போகுது. அடுத்து வந்து முத்துவை அந்த வீட்டிலேருந்து இங்கே உள்ளே வரதுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அடிச்சு வச்சுருந்தோடனே அவன் கடுப்பாயிட்டான், நான் வரவே இல்லைப்பா, பிக் பாஸ் கூப்பிட்றதுக்கு எதுக்கு நான் ரூல் ஃபாலோ பண்ணணும், சும்மா உட்காந்து ரூல் ஃபாலோ பண்ணுன்றீங்க, நான் வரைய மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் பிக் பாஸாக வந்து அடுத்து டாஸ்க் முடிந்த வரைக்கும் அங்கே இருக்கலாம் சொன்னோடனே அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாப்புல இந்த லிவிகரையாக பிக் பாஸானு கூப்பிட்றாரு. அப்போ அவர் வந்து அன்றாட வேலைகள் சொல்கிற வரைக்கும் உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது அப்டேட்டு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வேலை சொல்கிற வரைக்கும் இருந்துட்டு தான் போகிறாங்க பாய்ஸ் டீம். ஆனால் அன்றாட வேலைகள் பார்க்கலாம்னு சொன்னால் தான் அவனை சீக்கிரம் ஓடுறானுங்க, சும்மா விட்டாருன்னு வைங்க பிக் பாஸ் இவங்களாம் எஞ்சி மெதுவாக தான் போகிறானுங்க பார்த்தீங்களா அது. ஸோ அது ஒன்று இன்னும் வந்து சரியாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் இந்த மஞ்சரி ஆனந்தி மேட்ரு இந்த புது அறிவுன்னு சொல்லி இவன் சொல்லிட்டான், நம்ம கரெக்டாக அது நம்ம தான் பேச முடியும், இன்னொருத்தன் கரெக்டாக நம்ம பேச முடியாது சொல்லி மஞ்சரி சொல்லுது. அப்புறம் ஆனந்தி புது அறிவுங்கிறது குத்துது பாருங்கள் முத்துக்குமரன், புது அறிவுங்கிறது அடிப்படை அறிவுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி வார்த்தை தானே கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி கரெக்டு கரெக்டு மிரட்டு மிரட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து சௌந்தர்யாக்கும் தீபுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது இந்த பிங்க் ஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டை தொட்டுட்டேன் அந்த கலர் வச்சு ஆடுற ஆட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. தீபக் கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ சரி போவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் மை பெர்மிஷன் தொடர்றேன்னு அந்தம்மா சீன்ருச்சு. அப்புறம் பவித்ரா, ஜாக்குலின், தர்ஷிகா, நம்ம சத்யா இவங்களுடைய ஸ்டோரிஸ், அன்சிதா அவ்வளோதான். இவங்க எல்லாம் ஸ்டோரி சொன்னே எவனும் பசராமுக்கில் ஒன்றே தீபக்கு அந்த குண்டை கொடுத்துட்டாங்க, நீங்களே வச்சுக்கோண்டா விசால் போய் கேட்குறான், கேட்டாலும் மஞ்சள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி இல்லைங்க அவர் சொன்னது தான் முக்கியாக இருந்தது எங்களுக்கு இன்னும் அப்படி தோணலை அப்படின்றாங்க. அப்புறம் கடைசி ஆட்டம் பார்த்தீங்கன்னா சுனிதாவும் சாச்சனாவும் ஆனந்தியும் ஒரே ஆட்டத்தை போட்டு வந்து ஓடுறாங்க, அதோடு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓட்டிங் வருவோம். ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் முதலிடம், பட் அஃபீஷியலாக எனக்கு வேறு மாதிரி வருது நியூஸ் ஆக்சுவலாக என்னென்னா விஷாலும் முத்துக்குமரனும் டைட்டாக தான் போயிட்டுருக்கு இந்த மாதிரி தான் நியூஸ் வருது. ஸோ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் சாட்டர்டே சண்டேல ஓகேங்களா. ஓட்டிங் எனக்கு பிக்சர் ஃபைனலாக வந்து வந்துடும், ஏன்னா அதில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தெரியும். என்ன போனட்டுமே அவர் தான் எனக்கு டீட்டெயில் சொன்னார். ஸோ அதை நான் கேட்டு சொல்கிறேன், ஏன்னா இப்போ வந்து சொல்லக்கூடாது ப்ரோ அப்படின்றாரு, பட் அதை சொன்னது ரெண்டு பேரும் கடும் போட்டியாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதனால் நான் அவளை சொல்கிறேன். ஜாக்லின் மூன்றாவது இடம், அவர் மூன்றாவது இடம் மட்டும் சொன்னார் எனக்கு, அதுக்கேற்ற சொல்லலை அவ்வளோதான். ஸோ தீபக்கு ரஞ்சித்துக்கு இன்னும் எவன்டா ஓட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரஞ்சித் தான் வெளியேறிட்டாரப்பா, என்னடா இது திருப்பியும் போட்டுட்ருக்கேன், முதல் கீழே இறங்கினார் இப்போ வந்து திருப்பியும் வந்து மேலே போயிட்டார் ரஞ்சித். அப்புறம் அருண் பவித்ரா, ஸோ அருண் பவித்ரா ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஸோ அருண் வந்து கொஞ்சம் லீட் ஆகி போயிட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்சு. இந்த வாரம் அருணை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது, ஆனால் அவர் இப்போ தான் ஓப்பனாக போகிற எப்படி தூக்குவாங்க வாய்ப்பே இல்லை. ஸோ மூணு ஜாக்லின், நாலு தீபக்கு, அஞ்சு ரஞ்சித், ஆறு அருண், ஏழு பவித்ரா. பவித்ராவுக்கும் அன்சிதாவுக்கும் ரொம்ப சொற்பமான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ பவித்ராவிலேருந்தே வெளியே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பவித்ரா, அன்சிதா, ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா, சுனிதா. சுனிதா கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க, ஏன்னா செல்லப்பிள்ளை விஜய் சேதுபதி அவர்களுக்கு. சாச்சனாவும் வந்து டவுட்டு தான், பட் சாச்சனா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம இது போயிடும் பேர் போயிடும்ன்றதுக்காக மேபி அந்த மாதிரி டைமென்ஷனில் சாச்சனாவை இந்த வாரம் வெளியேற்றுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறது. ஏன்னா ஆர்ஜே ஆனந்தியோடைய கன்னிங்னஸும் இந்த கேமுக்கு வேணும். அன்சிதாவும் எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் தான், எதிர சிங்கிள் எவிக்ஷன் தான் அன்சிதாங்க, டபுள் எவிக்ஷன் தான் அன்சிதாவும் சாச்சனாவும் தான் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இல்லை, எல்லா ஓட்டிங்களும் அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதே டைமென்ஷனில் தான் கேம் போயிட்டுருக்கு. அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓட்டும் போயிட்டுருக்கு. ஸோ இந்தமாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.